அன்புள்ள அம்மா சேனலில் மீண்டும் ஒரு புதிய தகவலை தருவதற்காகவே இன்று இப்பதிவை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். வணக்கம் என் அன்பு நெஞ்சங்களுக்கு, காலை வணக்கங்கள். மீண்டும் உங்களை என்னுடைய சேனலில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் ஒரு புதுமையான தகவலோடு உங்களை சந்திக்கவே வந்துள்ளேன். அதாவது நம்ம வீட்டில் வந்து, அதாவது நான் இந்த வீடு கிரகப்பிரவேசம் ஆகி இன்னைக்கு வரைக்கும் எங்கள் வீட்டில் வந்து அந்த எறும்பு இப்படி வரிசையாக சாரசாரியாக போகும் பார்த்தீங்களா, அது என்றைக்குமே எனக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டதில்லை. எறும்பு எங்கேயோ போகும் வரும், உணவுப் பொருள் கீழே சிந்திருந்தால் அதை எடுத்துகிட்டு போகும் செய்யும். ஆனால் என்னுடைய வீட்டு அந்த ஓரத்தில் தான் அது போகும், எப்பயுமே எறும்பு வந்து ஒன்றா பிளாக் ஹேண்ட்ஸ் அல்லது ரெட் ஹேண்ட்ஸ் ஏதானு ஒன்று. இன்றைக்கு வரைக்கும் எங்கள் வீட்டில் வந்து அந்த ஓரத்தில் வந்து சின்ன சின்ன பூச்சிகள் அந்த எறும்பு அது வந்து போகிறதே கிடையாது. எனக்கே ஆச்சரியமாக இருக்கும், என்னடா பண்ணோம், எப்படி இது மாதிரின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் நான் யோசித்தேன், நான் வீடு கிரகப்பிரவேசம் வந்த உடனேயே கிரகப்பிரவேசத்துக்கே நான் வந்து என்ன பண்ணிட்டேன், இந்த சின்ன சாம்பிள் டப்பா, பெயிண்ட் டப்பா கிடைக்குது இல்லையா, அதை வாங்கி அதை வந்து இந்த பார்டருக்கு அந்த ரெட் கலர் செம்மன் கலருக்கு ரெட் கலர் ஓரம் பூரா நான் எப்பயுமே போட்டிருக்கேன். கொஞ்சம் அது கலர் மங்கி இருந்தால் கூட நான் திருப்பியும் புது டப்பா வாங்கி எவ்ரி இயர் அது வந்து ரெனியூவல் பண்ணிடுவேன். ஸோ அந்த பெயிண்ட்டோட வாசனை இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால அந்த ஓரமும் உங்களுக்கு வந்து நிறைய தூசி படியாது, அதே சமயம் அந்த எறும்புக்கு வந்து அதில் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. இது எனக்கு ஒரு நல்ல டிப்ஸாக தோணுதுனால உங்களுக்கு சொன்னால் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை வந்து எப்படி நம்ம வந்து செய்யலாம், அப்ளை பண்ணலாங்கிறதும் கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லி கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது அதே மாதிரி ஒயிட் கலர் பெயிண்டில் வாசல்லையே கோலம் போட்டுடலாம். நம்ம அந்த பெயிண்ட் வந்து நல்ல பளிச்சுன்னு இருக்கும், புழங்க புழங்க கொஞ்சம் கொஞ்சம் அந்த பெயிண்ட்டு போகத்தான் செய்யும். நீங்கள் 6 மாதத்துக்கு ஒரு தடவை, 1 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த பெயிண்ட் வந்து நல்ல திருப்பி அந்த ஒயிட் கலர் பெயிண்ட் வாங்கி மாக்கோலம் மாதிரி போட்டு இந்த மாதிரி பிடி கோலம் போட்டு விட்டிங்கன்னா அது வந்து பார்க்குறதுக்கு நல்ல பளிச்சுன்னு இருக்கும். வீட்டு வாசலில் எப்போயும் கோலம் பர்மனெண்ட்டாக இருக்கும். இது இருக்கு இல்லையா, இதுதான் அந்த பெயிண்ட்டு. அதுக்கு ஒரு ப்ரெஷ்ஷு இந்த அளவுக்கு வாங்கினா கூட போதும், ஏன்னா அந்த பட்டை வந்து நம்ம இவ்வளோ தான் போட போகிறோம். ஒரு துடைக்கிறதுக்கு ஒரு துணி வேணும் நமக்கு, கொஞ்சோண்டு கெரோசின் மண்ணெண்ணெய் வேணும் நமக்கு. இந்த ரெட் கலர், இந்த ரெட் கலர் நீங்கள் வாங்கினீங்கன்னா நல்ல அந்த ஓரம் பார்டர் செம்மன் கலருக்கு நமக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இந்த ரெட் கலர் வாங்கினீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். சாம்பிள் டப்பா 1 or 2 போதும். அதே மாதிரி இது வந்து வார்னிஷ்ஷு. வார்னிஷ் எதுக்குன்னா சில உடன் ப்ராடக்ட்ஸ் நம்ம பயன்படுத்திகிட்ருப்போம், அதில் வந்து கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுனாலே கொஞ்சம் அந்த கட்டை வந்து கொஞ்சம் அதனுடைய கண்டிஷன் மாறிடும். ஸோ இந்த வார்னிஷ் வந்து இதே மாதிரி சாம்பிள் டப்பா நம்ம வாங்கிட்டோம்னா நம்மளே எளிதாக வீட்டில் இருந்தமேனுக்கு அது மாதிரி இது வார்னிஷ் அடித்து நம்ம அந்த உடன் ப்ராடக்ட்ஸை நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கலாம். இன்னும் ஒரு 10 வருஷம் அது வந்து நல்லா உழைக்கும். வார்னிஷில் வந்து பூச்சி அந்த ஓட்டை இது பண்ணுறது அதெல்லாம் வந்து எதுவுமே செய்யாது, பாதுகாப்பாக இருக்கும். அது மாதிரி இது வந்து ஒரு ஸ்டூல் இருக்குது எங்கள் வீட்டில், அந்த ஸ்டூலுக்கு வந்து அது ப்ளூ கலர்னால அதே சாம்பிள் டப்பா ப்ளூ கலர் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் ஒரு ஜாலியாக சின்ன விஷயங்கள், குழந்தைங்களை கூட கூட வச்சுட்டு நம்ம வந்து அவங்கள அந்த ப்ரெஷ்ஷில் இது பண்ணி டிப் பண்ணி அடிக்கிறதுக்கு சொல்லித்தரலாம். ஆனால் கீழே சிந்தக்கூடாது, அந்த இடத்துல நியூஸ் பேப்பர் விரிச்சுக்கணும், நல்லபடியாக செய்யலாம். ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் எதுக்குமே செய்யறதுக்கு, நம்மளும் செய்யலாமே அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அதில் இதெல்லாம் கூட நம்ம வந்து அப்புறம் செய்யலாம். பட் இந்த பார்டர் ஓரம் போடுறது நம்ம இது செஞ்சிட்டோம்னா தேவையில்லாத அந்த எறும்போட தொல்லை வந்து அது வந்ததுக்கப்புறம் அதை போட்டு அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு பலவித இது பண்ணி அதை நம்ம வந்து முயற்சி எடுக்கிறதுக்கு பதிலாக அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன உண்டோ அதை முதலே பார்த்துட்டோம்னா அது வந்து ஆரம்பத்தில் இருந்தே வீட்டில் வந்து நமக்கு தொந்தரவு பண்ணாது. கூடிய வரைக்கும் உணவு பார்ட்டிகல்ஸ் கீழே சிந்தினா அதை துடைக்கணும், அதை எடுத்து கொண்டு போய் குப்பையில் போட்டுறணும். அதுவும் ஒரு நல்ல ஒரு ஹேபிட்டாக நம்ம எடுத்துட்டோம்னா அனாவசியமாக அது வந்து நம்மளை தொந்தரவு பண்ணாது, நம்மளும் அதை தொந்தரவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த ஒரு நல்ல கருத்தை உங்களோட பகிர்ந்துக்க தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல டிப்ஸும் சேர்த்து இந்த இதோட கொடுக்கறதுக்கு இருக்கேன். நன்றி. இதுதான் அந்த ரெட் கலர், அது எடுத்த உடனே கொஞ்சம் மேலே வந்து அந்த தெளிவு நிற்கும், அடியில் தான் அந்த திக்காக இருக்கிற அந்த பெயிண்ட் இருக்கும். அதை வந்து லைட்டாக அந்த மாதிரி ஒரு சின்ன குச்சி வச்சு அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒன்றுமே இல்லை, சிம்பிளான விஷயந்தான். எவ்வளவோ வேலைகள் நம்ம பண்ணுறோம், கஷ்டமான வேலையெல்லாம் எழுத்து போட்டு நல்லா பண்ணுறோம். இது ஒரு நம்மளே செஞ்சோம்னா ஒரு ஆர்வமாக இருக்கும் நமக்கு,
நம்ம வீடு நம்ம நல்லா கலர்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு முயற்சி, கடினமான வேலையெல்லாம் இல்லை, ஒரு கேஷுவலாக நம்ம பண்ணலாம். ஸோ இந்த மண்ணெண்ணெய் எதுக்குன்னா, இந்த ப்ரஷ்ஷு வந்து யூஸ் பண்ணி முடித்த உடனே அதில் வந்து அந்த பெயிண்ட் வந்து அப்படியே ஒட்டிட்டு நிற்கும். அதை வந்து அந்த ப்ரெஷ்ஷில் அப்போ தான் வேறு இதுக்கு நம்ம பயன்படுத்த முடியும். அதனால் அந்த கெரோசினில் டிப் பண்ணால் மாத்திரம்தான் அந்த பெயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து அந்த ப்ரெஷ்ஷிலேருந்து ரிமூவ் ஆகும். அதனால தான் அந்த கெரோசின் கொஞ்சமாக எடுத்தால் போதும், நான் கொஞ்சம் கூட தான் எடுத்திருக்கேன். அதையே கொஞ்சம் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டா கூட வேறு ஏதானும் நம்ம யூஸ் பண்ணுறப்போ தாராளமாக கெரோசின் பயன்படுத்திக்கலாம். நான் இப்போது உங்களுக்கு இந்த பெயிண்ட்டை வந்து நல்ல பக்கத்தில் வச்சுக்கணும். எந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணுறோமோ அந்த இடத்துல வச்சுட்டு லைட்டாக மேலாப்பில் லைட்டாக எடுத்து அப்படியே எடுத்து அந்த எண்டில் கார்னரில் வந்து கொண்டு போய் நம்ம பூசிடுறோம். நல்ல அந்த ரெட் கலர் வந்து அப்ளை பண்ணால் வீடும் நல்லா சூப்பராக செம்மண் பூசின மாதிரி நல்லா இதுவாக இருக்கும். அதே சமயம் அந்த பூச்சிகள் வந்து அனாவசியமாக அந்த ஓரத்தில் போகிறது வந்து அவாய்ட் பண்ணிடலாம். நல்ல ரெட் வந்து அப்ளை பண்ணிட்டோம்னா தூசினால் அந்த இடம் வந்து ஒரு மாதிரி மங்கலாக போகுது பாருங்கள். அது வந்து இந்த பெயிண்டில் வந்து நம்ம வந்து நல்ல புதுசு மாதிரி ஆகிடும். அந்த ஓரம் புறம் கொஞ்சம் வந்து பக்கத்தில் அந்த துணி வந்து நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி சிந்துறது இதெல்லாம் வந்து அப்பப்போ நீங்கள் தொடச்சிட்டிங்கன்னா ஃப்ளோர் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகாது. நல்ல இதை வந்து அப்ளை பண்ணிட்டோம்னா அந்த கார்னரில் இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து எடுத்துடும். ஸோ இந்த மாதிரி அந்த பெயிண்ட் வச்சு நம்ம ஃபுல்லாக வீடு போகிறோம், அந்த எண்டு போகிறோம், அந்த ஓரம் பூரா அடிச்சிட்டோம்னா நமக்கு நல்ல ரெட்டிஷாக இருக்கும். அந்த செம்மண் பட்டை அடித்த மாதிரி நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நீங்களும் அப்ளை பண்ணி பாருங்கள். நல்லாவே வீட்டோட இதை வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்ண மாதிரி இருக்கும். இந்த பொங்கல்லாம் வருது நமக்கு, வெளியிலலாம் வந்து நம்ம செம்மண் வச்சு நல்லா பட்டை போடுவோம். அது மாதிரி வீட்டுக்குள்ளே வந்து செம்மண் போட்டாலும் பரவாயில்ல, ஆனால் இதை வந்து போட்டிங்கன்னா இன்னொரு 6 மாதத்துக்கு அந்த இது மங்காமல் அது வாட்டுக்கு நல்லாயிருக்கும். நல்ல இந்த துடைக்கிறோம் இல்லையா, அப்போ துடைக்கிறப்போ அது இன்னும் பளிச்சுன்னு ஆகிடும். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னும் 2-3 டிப்ஸோடு உங்களை பார்க்குறேன். நன்றி. இது வந்து காயறதுக்கு கிட்டத்தட்ட 1 நாள் ஆகும். அது மேலே எதுவும் பற்றக்கூடாது, பேப்பரோ துணியோ தூசியோ எதுவும் பற்றக்கூடாது. அதே சமயம் குழந்தைங்க யார் கால் வச்சாலும் கொஞ்சம் அது ஒட்டிக்க தான் செய்யணும். சாதாரண ஹார்ட்வேர் பெயிண்ட் இல்லையா, அது வந்து கொஞ்சம் காயறதுக்கு 1-1.5 நாளுக்கு மேலே ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் யாரும் காலையில் வச்சிடாமல் நம்ம தான் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். நல்லா காஞ்சிருச்சுன்னு வைங்களேன், எதுவுமே நமக்கு வந்து அதனால் ஒன்றும் பிரச்சனை வராது. அதனால் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக காயிற வரைக்கும் அதை கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். நம்ம செஞ்சாச்சுன்னா சூப்பராக இருக்கும். வீடு நல்ல செம்மண் பட்டை போட்டு வீடு பார்க்குறதுக்கே நல்ல மங்களகரமாக இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லபடியாக அப்ளை பண்ணி பாருங்கள். என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு மிக்க நன்றி. இன்னும் பல நல்ல செய்திகளோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.